நிதி நிர்வாகத்தினுடைய தவறுகள் அதிகரித்த பற்றாக்குறை அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமை பற்றி விளக்குவதாகவும் மேலும் வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவம் என சுட்டிக்காட்டியதை படித்து பார்க்கிறபோது தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்துதல் என்று ஆரம்பித்து அரசின் கொள்கைகளிலே ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிப்பதாக சொல்லி வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசுக்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு கூடுதலான கடன் சுமையில மூழ்கி இருந்ததும் இந்த அவையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அனைத்து உறுப்பினருக்கும் சில தெளிவான கருத்தை நான் இங்கே விளக்க கூறுவது என் கடமையாக கருதுகிறேன். பணம் வந்து வருஷத்துக்கு வருஷம் அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், விலை வாங்குறது, அது பண வீக்கம், இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற 1 ரூபாயும் சமமாக கருதக்கூடாது. ஆனால் பட்ஜெட்லாம் தயார் செய்யும்போது நாமினல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை உள்வாங்கிய இன்றைக்கு இருக்கிற நிதியை தான் கணக்கு போடுவோம். ஆனால் வளர்ச்சி திட்டம், கடன் இதெல்லாம் கணக்கு போடும்போது ரியல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை, பணவீக்கத்துடைய எஃபெக்டை எடுத்த பிறகு பாக்கி இருக்கிறது தான் சரியான ஒப்பிட்டு பார்க்கறது. இல்லைன்னா வருஷத்துக்கு வருஷம் அந்த ரூபாயோட மதிப்பு மாறுது. அதனால்தான் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம், 2006-07 திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தபோது உற்பத்தி, மாநில உற்பத்தியில் இருந்த கடன் 18%, அது 5 வருடங்களில் குறைக்கப்பட்டு 15.7% பக்கத்தில் வந்திருக்கு, பேஜ் 14 இருக்கு. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க, அவங்களும் 1 வருடம் குறைத்தார்கள், 11-12. அதுக்கப்புறம்தான் இந்த அதிகரிப்புலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த முன்னாள் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 27%. அப்போ உற்பத்தியில் கடன் எவ்வளோன்றது தான் கணக்கே தவிர சும்மா ரூபா கணக்கில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னால் ரூபாயும் இன்னைக்கு இருக்கிற ரூபாயும் சம்பந்தமான இல்லை, ரூபா இல்லை. ஒன்று. இரண்டாவது, அறிவிக்கிறதெல்லாம் செயல்படுத்தப்பட்டதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது பல முறை கேட்டிருக்கோம், 110 விதிமுறையில் தவறான காரணத்துக்காக, அது எதற்காக அந்த விதிமுறை இருக்கோ அதற்கு பயன்படுத்தாமல் என்னென்னமோலாம் வந்து அறிவிச்சது, எதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதில் வரல. இப்போ நாங்களே கொஞ்சம் நாட்களில் அதுக்கு பதில் கூறப்போகிறோம். எத்தனை சதவீதம் ஆக்சுவலாக நடந்தது, எத்தனை நடக்கலை, நடந்ததுக்கு எப்படி நிதி ஒதுக்காமல் அறிவித்ததனால், நான் முன்னாலே கூறியிருக்கிறேன், எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது 2014 வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும் எஸ்டிமேட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் 3-4% வித்தியாசம்தான் வரும். ஆனால் 2014 அப்புறம் கணக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் போடுற பட்ஜெட்டுக்கும் வர்ற முடிவுக்கும் 40-30% வித்தியாசம் வந்துட்டுருந்துச்சு. அப்போ எதற்குன்னு கேட்டோம். இப்போ வந்து பார்த்தா ஃபைல் எல்லாம் பார்த்தா தெளிவாக தெரியுது, நிதியே ஒதுக்காமல் ஆசைக்கு வந்து என்னென்னமோ திட்டம்லாம் அறிவிச்சு அப்புறம் அதற்கு எங்கேயாவது நிதி தேடி பண்ண வேண்டியதுக்கு வந்து அரைகுறையாக ஒழுங்கு பழைய திட்டமும் பண்ணாமல் புது திட்டமும் பண்ணாமல் செயல் திறன் அவ்வளோ குறைந்ததனால் வந்த வித்தியாசம் இது. அதனால் அறிவித்ததை பற்றி மாண்பு உறுப்பினர் பேசுறது சரி வராது. அறிவித்ததில் பலதும் நிறைவேறவில்லை. முடிந்ததை சொன்னார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையா, அதுக்கு சாத்தியமா இல்லை, புள்ளி விவரம் இருக்கா இல்லையான்னு பேசலாமே தவிர, எதெல்லாம் அறிவிச்சோம்னு சொன்னால் அதில் எந்த வெயிட் இல்லாத, கனம் இல்லாத வார்த்தை. அறிவிக்கிறது சும்மா அறிவிச்சிட்டே போகலாம், செயல்படுத்தினா தானே திறமையும் சிறப்பும். நன்றி. முதியோர் ஓய்வூதியத்திற்கு
திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 500 ரூபாய் கொடுத்ததை நான் வந்தால் 1000 ரூபாயை உயர்த்தி கொடுப்பேன் என்று வரை 1000 ரூபாய் நமக்கு நிதியமைச்சர் அவர்கள் உயர்த்தினது உண்மை நான் இல்லைன்னு சொல்ல என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட 25% ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவர்களை நிறுத்தி வச்சுட்டாங்க அதுதான பிரச்சனையாச்சு அது வந்து எல்லா தொகுதியிலும் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது தினம் என என் தொகுதியில் ஒரு 800 மனுவாவது வந்திருக்கும் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது 2011 இப்போ நிறுத்தப்படுது அப்போ அதை 234 தொகுதியாக பெருக்கி பாருங்கள் எவ்வளோன்னு இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுங்க அரசியல் சொன்ன நாங்கள் சொல்ல நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டுஃப்ளோ என்றவர்கள் எங்களுக்கு ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்கள் அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்னாரு நிறைய பேர் விடுவிக்கப்பட்டார்கள் சரியான கவரேஜ் இல்லை நிறைய பேருக்கு போய் சேரவில்லை இதை திருத்தணும் என்று சொன்னார் அதனால் இந்த நிதி அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம் கூடுதல் 10% பயனாளிகளை கண்டறிந்து அவங்களை சேர்த்த போகிறோம் என நிறைய பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றோம் அதனால உயர்த்தினாங்களே தவிர அந்த உயர்த்துற 500 இருந்து 1000 போறதுக்குள்ள பல தேவையான அவல நிலையில் இருந்தவர்களை நீக்கி விட்டார்கள் அது தவறான செயல் நன்றி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் அவர்கள் காலத்தில் வழங்கிய முதியோர் உதவித்தொகையை பெற்றுச் சொன்னார்கள் எங்கள் காலத்தில் வழங்கிய 2006-2011 வரை வழங்கியதில் 7 லட்சம் வரை இவர்கள் வந்த பிறகு அதில் தகுதி இல்லை என்று சொல்லி நீக்கினார்கள் எந்த அடிப்படையில் நீக்கிறார் என்று இதுவரைக்கும் அவர் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் கேட்ட நேரத்தில் அதற்கு சரியான பதில் இல்லை ஆனால் போன தேர்தல் வருவதற்கு முன்பாக அவசரமாக அவருடைய காலத்தில் அதிகப்படியாக வேண்டுமென்றே தொகுதி நிலவரத்துக்கு ஏற்ற போல கொடுத்திருக்கிறார்கள் நான் மதுரைக்கு ஆய்வுக்கு போகிற நேரத்தில் கூட நான் பார்க்கிற நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் தொகுதிக்குமே எவ்வளோ வித்தியாசமாக அதிகமாக கொடுத்துருக்கார் என்று உதயகுமார் அவர்களுக்கே தெரியும் ஆகவே எங்களுடைய காலத்தில் தகுதி உள்ள அனைவருக்கும் சரியான முறையில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களுடைய ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை 200 ரூபா தான் இருந்துச்சு ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக தலைவர் கலைஞர் அவர்கள் 200-ஐ 400 ஆக்கினார்கள் ஒரே ஆண்டுக்குள்ள திரும்ப 400-ஐ 100 ரூபா உயர்த்தி 500 ஆக்கினாங்க கேட்கவே இல்லை இது மட்டுமல்ல இந்தியாவில் அவர் சொன்னார் நாங்கள் விலையில்லா அரிசி கொடுத்தோம்னு இந்தியாவிலே முதல் முறையாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ன அப்படி ஒரு பேருக்கு 20 கிலோ அரிசி 20 ரூபா தான் இது வந்து அரிசி கடத்தப்படக்கூடாது அது வந்து முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது ரேஷன் கடைகளில் இருந்து அதை தடுக்க வேண்டும் என்பதற்கு பேரளவுக்கு தான் 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு நிர்ணயித்தார்களே தவிர கடைக்கு போய் பணமே இல்லாமல் அரிசி வாங்குறதுனா போடாமல் பூரா மூடையும் லாரியிலே கடத்திட்டு போயிட்டான் கடந்த ஆட்சியில் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்தியாவிலே முதல் முதலாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்ட சாதனை படைத்த வழிகாட்டி தலைவர் கலைஞர் தகுதி உள்ளவர்களுக்குத்தான் கழக ஆட்சி காலத்திலே நம்முடைய முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது கூடுதலாக வழங்க இயலாமல் நிதி நெருக்கடி வரும் என்ற ஒரே காரணத்தை மனதில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை நான் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் 7 லட்சம் பேருக்கு நிறுத்தினதை நாங்கள் தகுதி இல்லாதவங்களுக்கு வழங்கின பட்டியலை உங்களால் கொடுக்க தயாரா நான் கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் தயாராக இருக்கீங்களா